ஸோ இன்னைக்கான வீடியோ வந்து என் ஃபார்மை வந்து ஒரு வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஃபிஷ்ஷன்லாம் இருக்குன்னா சொல்ல மாட்டேன். ஸோ என்கிட்ட இருக்க டேங்க்ஸை மட்டும் நான் காமிப்பேன் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட கெயின்டு டேங்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 200 லிட்டர் தாண்டிய தண்ணி பிடிக்கும். நான் பாதி தான் நிரப்பி வச்சுருக்கேன், ஒரு 150 லிட்டரு சரிங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் முடியலங்க, அவ்வளோ கப்பீஸ் இருக்குது, ஒரு பெரிய தலைவலி. இதுங்களை வந்து எப்படி தான் பிடிக்கிறதுன்னு தெரியல, அவ்வளோது இருக்கு. வாட்டர் எடுத்துட்டாலும் கொஞ்சம் ரிஸ்க் தான் பிடிக்கிறது, ஏன்னா வந்து அவ்வளோது இருக்கு. இது பார்த்தீங்கன்னா வந்து ஜீப்ரா ஃப்ரைஸ் இருக்கு, போன பேட்ச், இதுங்களோட அம்மா எல்லாம் இதுல இருக்கு. மேல் ஃபிஷ் வந்து வீட்டுக்குள்ள இருக்கு ஒரு சின்ன பாட்டில் சரிங்களா. ஸோ எலி எல்லாம் வராம இருக்கு ஒரு செடி. இது வந்து எலி வராது எங்க சைடு, ஆனாலும் நான் சேஃப்டிக்கு வச்சிருக்கேன். அப்புறம் இதுல வந்து அந்த ஜீப்ரா ஃப்ரைஸ் இருக்கு, கொஞ்சம் எக்லேயர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பிளான்ட் இருந்தா நல்லா இருக்கும். இதுக்குள்ள பார்த்தோம்னா ஸோ முக்கியமான ஒண்ணு இருக்குது, அந்த கிரியேச்சர், அது நாளைக்கு வரும். இதுல பாத்தீங்கன்னா வந்து பீட்டா ஃப்ரைஸ் சரிங்களா. ஸோ பீட்டா ஃப்ரைஸ் இருக்கு. இதுங்களை பத்தி நான் இப்போ சொல்லல சரிங்களா. நான் வந்து இதை வளர்ந்த உடனே ஒரு குரோத் வீடியோ போடுறேன். இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம வாங்கிட்டு வந்த அந்த பிளான்ட் தான், தெரியுதா, காலையில வாங்கிட்டு வந்தோம், அது இன்னும் கிடக்குது. இந்த வீடியோ வந்து நாளைக்கு தான் வரும் நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இது இந்த டேங்கோட செட்டப் வந்து நாளைக்கு வந்துடும், இந்த வீடியோ கன்ஃபார்மா வந்துடும். ஸோ நாளைக்குன்னு சொல்ல முடியாது, சாரி, நாளைக்கு வந்து இந்த வீடியோ வந்துடும் சரிங்களா. ஸோ இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்துக்குள்ள வந்துடும். நல்லா ஒரு பெரிய டேங்க், 100 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு பெரிய டேங்காகவே செட் பண்ண போறேன். இது பாத்தீங்கன்னா வந்து என்ன ஃபிஷ் இருக்குங்கிறது ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா வந்து கப்பி மூலி கிராஸ் இருக்கு, அது ரொம்ப ரேரு, அது இருக்குது. ரெண்டுமே ஒரு மேல் ஒரு ஃபீமேல செப்பரேட் பண்ணி வச்சிருக்கேன். அது சொல்ல மறந்துட்டல, அது சிமெண்ட் டேங்க், அதுவும் வந்து ஒரு 100 லிட்டர் தாண்டியே பிடிக்கும். பாக்க எல்லாம் உங்களுக்கு குட்டி குட்டி மாதிரி இருக்கும், என் கேமரா அந்த லட்சணத்துல எடுக்குது. ஸோ கேமரால போன் சரிங்களா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மூலிஸ் இருக்கு. நம்ம வந்து நியூ மூலிஸ்ன்னு போட்டிருப்போம். இப்ப இந்த டேங்க் அடையாளமே தெரியாத அளவு பச்சை பச்சையே. சோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கொஞ்சம் ஸ்டக்காய் ஸ்டக்காய் கேட்டா மன்னிச்சுக்கோங்க சரிங்களா. சோ பாருங்க எப்படி வந்து டக் வீட் எல்லாம் வளர்ந்து வேற லெவல்ல இருக்குதா டேங்க். சோ பாருங்க சூப்பரா இருக்கா, இந்த மாதிரிதாங்க இதுல காமிச்சிட்டேன். இந்த பாருங்க பீட்டா ஃப்ரை, இதுல ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்ல விட்டுருப்பேன், இப்ப பார்த்தா நல்லா ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு, நல்லா இவ்வளவு நீட் வந்துருச்சு. இது நான் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ, அதாவது என்ன ப்ளூ, அது என்னமோ வாயில வர மாட்டுது, சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ ஒரு ப்ளூ இது, சாலிட் ப்ளூ, மறந்துட்டேன், அதோட பேர் கூட என்கிட்ட இருக்கு, காமிக்கிறேன். அப்புறம் இது பாத்தீங்கன்னா வந்து இதுவும் ஜீப்ராவோட பேரண்ட் ஃபீமேலு, இது வந்து ஜீப்ரா குட்டிங்க இருக்கு, அது அதுங்களுக்கு பிறந்த குட்டிங்க. இது வந்து எலியெல்லாம் வராமல் இருக்கு, ஒரு புதினா செடி, ஆனால் எலி வராது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் பழைய டேங்க். ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க சின்ன கூண்டில் ஏன் போடுறீங்கன்னு. ஸோ பாத்துங்க எவ்வளோ பெரிய கூண்டு, இது ஹைட்டே எவ்வளோன்னு பாத்துக்கோங்க. உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 10 கோழி தூங்கலாங்க, அந்த அளவு பெருசு. ஆனா அது எங்களோட தான் வந்து தூங்குது, பாச கார பாய புள்ள. ஸோ அவ்வளோதான். ஸோ எங்க போச்சு என்னோட கோழி, எங்கன்னு தெரில, எங்கேயாவது விளையாட போயிட்டோம். ஸோ பாருங்க கூண்டுக்குள்ள போய் என்னமோ பண்ணிட்டு இருக்குது, கூண்டுக்குள்ள ஏன் போனேன். ஸோ இந்த மாதிரி வெயில் அடிச்சுட்டு அது கூண்டுக்கு போயிடுது, கொஞ்சம் நல்லா இருக்கு, சோறு வச்சு சாப்பிட்டுச்சு. ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க மூளை எப்படி பிரீட் பண்றதுன்னு. ஸோ ரொம்ப சிம்பிள், இந்த மாதிரி நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பக்கெட்ல நிறைய, அந்த மாதிரி ஃபீமேல் வந்து ஒளிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கல் அந்த மாதிரிலாம் வைங்க, ஃபீமேல் போய் அடியில் ஒளிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான், ஒரு 30 நாள் கழிச்சு ஃபீமேல்லாம் நல்லா வயிறு பெருசாகிடும், எடுத்து தனியாக போட்டிங்கன்னா குட்டியை போட்டுரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து தகரம், தகரத்து மேலே சிமெண்ட் கொட்டி கொடுத்தேன். லில்லி பாண்டு செட்டப் வீடியோ பார்க்கலனா நம்ம சேனலில் இருக்கும், ஒரு 20 வீடியோ 30 வீடியோ தள்ளி இருக்கும் லில்லி பாண்டு செட்டப் இன் தமிழ்னு, அது போய் பார்த்துட்டு வந்துருங்க, நல்லா இருக்கும். சிமெண்ட் கோட்டிங் கொடுத்துருக்கேன். காமன் ஆல்கே டேங்க் பாருங்க, இதுதான் முக்கியமா சொல்லணும். ஆல்கே வந்து பஞ்சா வளர்ந்துருக்கு, இதுல வந்து பிளாக் மல்லி குட்டி இருக்கு சரிங்களா. ஸோ இதுலயும் வந்து டக் வீடு தான் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுல தான் இந்த சாலிட் ப்ளூ பேர் இருக்கு, மேலு ஃபீமேலு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேல் டெய்லு, ரெண்டு பீட்டா நம்ம ஃபார்முக்கு புதுசா வரப்போகுது, இது ஜீப்ரா மேலு. ஸோ இதுல வந்து ஒரு பிளாக் மூலி மேலு, எல்லாமே வந்து செப்பரேட் பண்ணி போடுறதா இங்கே வந்துடும் சரிங்களா. ஸோ பாருங்க ஷார்க்கு, 3 ஷார்க் இருக்கு, ஒரு ஆரஞ்சு மாலி ஃபீமேல் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னால் இன்னைக்கு இவ்வளோதான் காமிக்க முடிஞ்சது, இன்னொரு 5-6 தொட்டியெல்லாம் காமிக்க முடியல, கொஞ்சம் டைம் பத்தல. அதில் கொஞ்சம் நிறைய வெரைட்டி கலந்து போட்டு வச்சிருக்கனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இதை பற்றி முக்கியமாக சொல்லணும், சொன்னாலும் எனக்கு தெரியல வீடியோவில். ஸோ இதை வந்து இது இன்னும் கொஞ்சம் ஹைட் ஆக்குவேன், 4 கல் வச்சு நல்லா பெரிய ஒரு தொட்டி ஆக்குவோம், அதை பற்றின வீடியோ இன்னும் 1 வாரத்தில் வந்துடும் சரிங்களா. ஸோ முன்னாடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸோ அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும் நீங்கள் வீடியோ ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லையாங்கிறது சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், பை சொல்ல மறந்துட்டேன். ஓகே பை.